வசனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிரை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிரை குலமே இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழும் நிலவாய் நிலமதில் நடந்தவனே இடர்தனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திடருள் புரிவாய் தந்தை மகன் தூயாவியானவின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கல்வாரி பலிகளை இணைந்து அவருடைய அருளையும் ஆசீரையும் பெற அதிகாலை பொழுதினிலே ஆண்டவருடைய பலிப்பு இடத்து முன்பாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய நாளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லியும், இன்றைய நாளிலே நாங்கள் செய்யிருக்கிற அனைத்து காரியங்களிலும் இறைவனுடைய வழிநடத்துதலும் பராமரிப்பும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளை ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுத்து மன்றாடிக்கொள்வோம். இன்றைய நாளிலே விசேடமாக திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள், இன்னும் திருமண பந்தத்திலே இணைய இருக்கின்றவர்கள், தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்கள், வைத்தியசாலையிலே சத்திர சிகிச்சைக்கு உட்பட இருக்கின்றவர்கள், எனும் நெடும் பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்ற அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய பாதத்திலேயே இவர்களை ஒப்புக் கொடுத்து கொண்டாடிக்கொள்வோம். இன்று இரண்டு பேர் ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். விஜி மெரியாம் பிள்ளை மற்றும் இன்னும் ஒருவர் தன்னுடைய 75வது பிறந்த நாள் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கும். அதேவேளை இறந்த அடியார்கள் ஆகிய அருட்திருமைக்கள் தயானந்தம் பேட்ரிக், ஜேக்கப் பிரான்சிஸ், அண்டன் சண்முகலிங்கம், சுபஸ்தியாம் பிள்ளை, பிலிப்பு பிள்ளை, பிலிப்பு பிள்ளை துரேசம்மா, பிலிப்பு பிள்ளை மரியதாஸ், கிறிஸ்டி அருமநாயகம், நீக்கலா பிள்ளை ஆண்டனி, பிரான்சிஸ் தருடம் பெஸ்டியாம் பிள்ளை, செரிங்டன் கபிரியல், காந்தி மரிய சுதா, உருசாமி காந்தி, மரியன் செல்லத்துறையன், செல்லத்துறையன் பிலோமினா, செல்லத்துறை சின்னத்துறை, செல்லத்துறை பவளம், மகாலிங்கம் ராசமலர், ஏமேஸ்துறை ராசா, சுபமாலை மகாலிங்கம், பொன்னுத்துறை சின்னன், பொன்னுத்துறை லக்ஷினி சாந்தினி, துறை ராசா சாந்தினி, சின்னத்துறை ராசாதி, ஆசிர்வாதம் பாக்கியநாதர், பாக்கியநாதர் நடேஸ்வரி, ஜீபதி தவரே, புனிதன் தவேரா, ஞானபிரகாசம் எலிசபெத் புஷ்பராணி, டிபி இமானுவேல், விக்டர் இமானுவேல், மேரி எலிசபெத் இமானுவேல், அந்தோணி பிள்ளை மெக்பாலன், இவர்களுடைய ஆன்மகளை பாட்டிக்காக மன்றாடி கொள்ளவும். வாழ்வழிக்கிற ஆண்டவர் இவர்களுடைய குறை குற்றங்களை பாராமல் இவர்களுக்கு நித்திய வான் வீட்டிலே இடம் அளித்தள்ள வேண்டும் என்று சொல்லியும், இவர்களுடைய பிரிவாலே துயர்கிற இந்த குடும்பங்களுக்கு இறைவன் எப்பொழுதும் ஆறுதலாகவும் தேற்றுகிற ஆண்டவராகவும் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பலி வழியாக மன்றாடி கொள்ளவும். இந்த பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு தடையாக இருக்கிற குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்கள் இணைத்து ஆண்டவரிடத்திலே மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாளும் சொல்லாளும் செயலாளும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரீரக்கமாயிரும் கிறிஸ்துவீரக்கமாயிரும் ஆண்டவரீரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம் உம் திருமகன் மனிதரானதை வானதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் சிறுகையினாலும் உயிர்ப்பின் மாற்றி பெற நீரங்களை அழைத்து செல்வீராக உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் ஜூதாவை விட்டு செங்கோல் நீங்காது தொடக்க நூலிலிருந்து வாசகம் ஜாக்கோபு தன் புதல்வர்களை வரவழைத்து கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்று கேளுங்கள் ஜாக்கோபின் புதல்வர்களே உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள் ஜூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் ஜூதா நீ ஒரு சிங்கக்குட்டி என் மகனே இடை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான் அவன் துயில் கிளைக்க துணிந்தவன் அவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்கள் இனங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் ஜூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு கொச்சம் மறையாது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக அவர் காலத்தில் நீதி தலை தூங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார் பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார் ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக அவர் மூலம் மனிதர் ராசி பெற விளைவராக எல்லா நாட்டினரும் அவரை நட்பேறு பெற்றவர் என வாழ்த்துவராக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக உன்னதரின் ஞானமே ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும் அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 17 வரை தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல்
ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமிந்தாபு, அமிந்தாவின் மகன் நாகோசன், நகோசனின் மகன் சல்மோன். சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு. போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது. ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு ஊரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன். சாலமோனின் மகன் ரகபியாம், ரகபியாமின் மகன் அபியாம், அபியாவின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் ஜோராம், ஜோராமின் மகன் ஊசியா, ஊசியாவின் மகன் ஜோதாம், ஜோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மெனாசே, மெனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் ஜோசியா. ஜோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பபிலோனுக்கு சிறைப்படித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல். செயல்தியேலின் மகன் செருபாவேல். செருபாவேலின் மகன் அபியூது. அபியூதின் மகன் எலியாக்கிம். எலியாக்கின் மகன் அசோர். அசோரின் மகன் சாதோக்கு. சாதோக்கின் மகன் ஆக்கீம். ஆக்கியின் மகன் எலியூது. எலியூதின் மகன் எலையாசார். எலையாசாரின் மகன் மாத்தான். மாத்தானின் மகன் யாக்கோப்பு. யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் ஜோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே இயேசு கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பிறவை காலத்தின் 3வது வாரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கு என்ற இறை வார்த்தைகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தலைமுறை அட்டவணையினூடாக அவருடைய பிறப்பையும் அவருடைய வருகையையும் சிந்திக்க எங்களை அழைத்து நிற்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாங்கள் வாசித்த ஒரு கதையிலோ அல்லது ஒரு வரலாற்றிலோ அல்லது ஒரு கட்டுரையிலோ தோன்றிய ஒரு கதாபாத்திரம் அல்ல. மாறாக அவர் எங்களுடைய வாழ்வின் ஒட்டுமொத்த வரலாற்று நாயகனாக இருக்கிறார். ஆகவேதான் அவருடைய வரலாறு சான்றுகளாக எங்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய தலைமுறை அட்டவணை இன்றைய நற்செய்தியினூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் பிறக்கின்றோம், இறக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை கருவறையிலிருந்து கல்லறை நோக்கி ஒரு பயணமாக இருக்கிறது. இந்த பயணத்துக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே தான் நாங்கள் வாழுகின்றோம். இந்த வாழ்க்கை எத்தகைய வாழ்வாக இருக்கிறது என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனையாகவும் எங்கள் ஒவ்வொருவருடைய கேள்விக்குறியாகவும் இருக்கிறது. எல்லோரும் இந்த உலகத்திலேயே பிறந்து விடுகிறோம். பல்வேறு விதமான உறவுகள், பந்தங்கள், சொந்தங்கள் என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இணைத்துக் கொள்ளுகின்றோம். இந்த இணைப்பிலே பல தலைமுறைகளை நாங்கள் கடந்து கொள்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவருடைய தலைமுறைகள் கூறப்படுவது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த தலைமுறைகள் இருக்கின்றது. இந்த தலைமுறைகளுக்குள்ளே நாங்கள் ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய பிறப்புகளும் நம் ஆண்டவருடைய தலைமுறையிலே ஒப்புவிக்கப்படுகின்ற ஒரு சான்றாக மாறும். இன்றைய இந்த நற்செய்தியிலே கூறப்படுகின்ற இந்த தலைமுறைகள் வரலாற்றிலே சான்றுகளாக பதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த தலைமுறையினூடாக ஒரு மாபெரும் வெளிப்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மீட்பு பணியிலே இந்த தலைமுறை தங்களை இறைவனுடைய திட்டத்திலே இணைத்து கொண்டதை
அவருடைய வாழ்க்கையின் ஊடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கைகளும் எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய உறவுகளுடைய தலைமுறைகளும் இந்த உலகத்துக்கு சான்றாக மாற வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை ஒரு சான்றான வாழ்க்கையாக மாற, எங்களுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக மாற நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தையை வெறுமனே கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்வாக மாற்றுகின்ற பொழுதுதான் அது இறைவனுடைய ஆசீர்வாதமாக எங்களுடைய தலைமுறைக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய பிரசனத்துக்குள்ளே நாங்கள் எங்களுடைய வாழ்வை வாழ பல முறை முயற்சிக்கின்றோம். அந்த முயற்சி வெறுமனே எங்களுடைய பலவீனங்களாலும் எங்களுடைய இயலாமைகளாலும் பல வேளைகளிலே தோற்று போனாலும், நாங்கள் முழந்தால் படியிட்டு கண்ணீர் விட்டு செவிக்கின்ற பொழுது அந்த முயற்சிகள் இறைவனால் ஒரு பொழுதும் தோற்கடிக்கப்பட்ட ஒன்றாக மாறாது. அது எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதமாக மாறும். எங்களை பின்தொடர்கின்ற தலைமுறைகளுக்கும் அது நிறைவான அருளையும் ஆசிரையும் கொடுக்கும். இன்று எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனைகளாலும் ஏதோ ஒரு கவலைகளாலும் கண்ணீராலும் நாங்கள் மழுங்கடிக்கப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான மகிழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அந்த வாழ்க்கையினூடாக இறைவன் எங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறார். அந்த செய்தி எங்களை புடமுடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் அதிலே உறுதியாக இருக்கின்ற பொழுதுதான் இறை விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு அந்த துன்பங்களையும் துயரங்களையும் தாங்குகின்றோம் என்று சொன்னால், அது எங்களுடைய ஆசீர்வாதமாக எங்களுடைய குடும்பங்களுக்கு சேரும். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்வாக மாற்ற இறைவன்களுக்கு வரம் தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து மன்றாடிக்கொள்வோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதம் சமர்ப்பித்து மன்றாடிக்கொள்வோம். வல்லமையின் ஆண்டவரே, அன்றைய நாள் வார்த்தையினூடாக நீரங்களை உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள அழைத்திருக்கின்றேன். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுடைய ஆசிரை எங்களுடைய மனித பண்புகளால் பெற்றுக்கொள்ள நீரே எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வளிக்கிற ஆண்டவரே, இன்றைய நாளிலே நினைவு கூறப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் அடியார்களையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மனித பலத்தினால் செய்து கொண்ட குறை குற்றங்களை மன்னித்து நீரே இவர்களுக்கு நித்திய வான்வீட்டிலே இடமளித்திருள வேண்டும் என்று சொல்லி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை எல்லாம் படைத்து பாதுகாக்கின்ற பரம்பொருளே இறைவா, இன்றைய நாளிலே எங்களுடைய பேராலயத்தினுடைய மூத்தோர்களுக்கான ஒன்று கூடலிலே அவர்களுடைய அர்ப்பணம் நிறைந்த வாழ்வுக்காக நன்றி கூறுகின்றோம். அவர்களை நீரே எப்பொழுதும் தேற்றுகிற ஆண்டவராக இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக எங்களுடைய சொந்த தனிப்பட்ட வேண்டுதல்களை ஆண்டவர் பாதம் ஒப்புக்கொடுத்து மன்றாடிக்கொள்வோம். வல்லமையின் ஆண்டவரே, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய உள்ளத்தின் தேவைகளை உம்முடைய பாதத்திலே காணிக்கைகளாக சமர்ப்பித்திருக்கின்றோம். உமக்கு சித்தமானால் இந்த வேண்டுதல்கள் எங்களுடைய வாழ்வாக மாற பெற வேண்டும் என்று வேற்றியெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் தந்தேன் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாயிறைவா. உனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணைய
அழியாத தீபம் உன் திரையிதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை அணையாத தீபம் உன் திரையிதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை உலகின் ஒளியாயிருப்பவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறைஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறைஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா சகோதர சகோதரர்களே என்னுடையதும் உங்களுடையதும் ஆணைக்குப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியோரைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் நரலுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தியரலும் அதனால் இத்தூய மறை நிகழ்வின் வழியாக நாங்கள் புன்னக உணவினால் புத்துணர்வு பெற தகுதி அடைய செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வெல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் உவிடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் எட்டுக்குரிய செயலுமாகும் இறைவாக்கினரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார் அவர் இருக்கின்றார் என ஜோவான் அறிவித்தார் வந்த பின் அவரை சுட்டி காட்டினார் நாங்கள் புளிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகள்வுடன் எதிர்பார்த்திருக்கும் அக்கருளினார் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவன்றி சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியாய் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் அவனுமே இரவு விருந்து எழுந்திய பின் எண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும்
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் உங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யஸ்ஞான பிரகாசம், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதனோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மேற்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாங்கள் துணிந்து செல்லுவோம். நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் நிலையில் நிறைவருவது போல மண்ணுலையிலும் நிறைவருக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரையே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கலைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா உன்னகக்குடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமாவியாரால் தூண்டப்பெற்று வர இருக்கும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர் விட்டெறியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராபல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருவீனில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன்மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன்மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, பக்தியாயாராதனை இத்திசையும் புரிவோம்.
ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.